நன்றி, வணக்கம். இந்த உணர்வு மிக்க இளைஞர்களின் வாழ்க்கை வழிகளை ஒரு சில மணித்துளிகள் அவர்கள் பேசி கேட்ட அந்த தாக்கத்திலேயே நாம் உறைந்து விடுகிறோம். இன்னும் ஆயிரம் முறை கேட்டாலும் நம்மால் உணர முடியாத வலி அது. திடீரென்று நாளை காலை நம் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாவு செய்தியாக இருக்கலாம். ஆனால் வீட்டை பூட்டுவதற்கும் பொருட்களை எங்கே பத்திரப்படுத்துவதென்றும் யாரிடம் சொல்லிவிட்டு போவதென்றும் ஒரு சாதாரணமாக இரண்டு நாள் வீட்டை விட்டு சென்று வருவதற்கு நாம் படுகிற பாடு, அதற்குள் யாரோ நம் வீட்டை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள், நம்முடைய பொருட்கள் காணாமல் போய்விடும் என்று நாம் அடைகிற அச்சம், இதுவே நமக்கு மிகப்பெரியது. ஆனால் இன்று இரவு தூங்குகிற நாம் நாளை விழிப்போமா என்று தெரியாது. விழுகிற குண்டு நம் வீட்டின் மீது விழுமா, பக்கத்து வீட்டின் மீது விழுமா என்பது தெரியாது. அடுத்த நாள் நமக்கு சோறு கிடைக்குமா என்பது தெரியாது. நாம் தூங்கப் போகிற இடம் பதுங்கு குழியா இல்லை மரண சுடுகாடா என்கிற நிலை, இவற்றையெல்லாம் ஆயிரம் பாடல்களிலும் கதைகளிலும் கேட்டாலும் நாம் உணர முடியாது. அந்த வலி அது மௌனமானதுதான். எத்தனையோ காட்சிகளை நாம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தோம். 2009 அதற்கு முன்பும் நடந்த இத்தனை விதமான கொடுமைகள் யாழ்ப்பாணத்திலும் அதை சுற்றி இருக்கிற தமிழீழ பகுதிகளிலும் நடந்தன என்ற காட்சிகளை வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாக நாம் பார்க்கிற போது உடல்கள் சிதறுவதும் அவற்றை ஒரு பக்கம் கொண்டு போய் கொட்டுவதும் இதற்கு நடுவிலே இறந்த உடல்களின் மீது அந்த குழந்தைகள் தன் தாயையோ தந்தையோ அடையாளம் காண அலைவதும் அந்த குழந்தைகளுடைய உடம்பில் பாதி சிதறி இருப்பதும் இவற்றை பார்த்து நாம் பயந்தவர்கள். அந்த காட்சிகளை காட்டும் பொழுது ஒரு சின்ன பெண், ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கும், ஒரு மருத்துவமனைக்குள்ளே கொண்டு வந்து பல பேரை கொட்டிவிட்டு போகிறார்கள். அதில் சில பேருக்கு அவசரமாக ஊசிகள் மருந்துகள் ஏற்றப்படுகின்றன. அந்த சின்ன பெண் அந்த தட்டி வைத்த கதவோரம், அந்த சதுர சதுரமாக மூங்கில் பிளந்து கட்டப்பட்ட அந்த தட்டிக்கு பக்கத்திலே இருந்து யாரையோ தேடுகிறாள். அவளோடு யாருமே இல்லை. அந்த சிறுமியை யாரோ அழைத்து யாரை பார்க்கிறாய் என்று கேட்கிறார்கள். அவள் ஒன்றுமே சொல்லவில்லை, ஏதோ சொல்ல வருகிறாள். ஆனால் உதடு பிதுங்கி எதுவும் சொல்ல முடியவில்லை என்பதை தவிர அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருந்து எதையும் நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு வரை அப்படியே தான் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு மன இறுக்கத்தை உடைத்து அந்த மௌன வலியை பேசி பதிவு செய்திருப்பதற்காக இந்த சமூக சிற்பிகளை நான் பாராட்டுகிறேன். இதை எழுத்தில் கொண்டு வந்தவர்களுக்கு எவ்வளவு வலியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தோழர் சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த அந்த மனதினுடைய உளைச்சல், அந்த நேரத்தில் ஏற்பட்ட வேதனையை பதிவு செய்யுங்கள் என்று அவர் ஆலோசனை சொன்னார். அது வேதனை என்று சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கு பேசிய அந்த சின்ன தங்கை இவ்வளவு பெரிய பேச்சாளர், அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இடத்துல இருந்திருக்க வேண்டும் அவருடைய திறமையினால் கடைசியாக இப்படி ஒரு மேடையில்தான் அவரால் பேச முடிகிறது. அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாணம் என்கிற திறந்தவெளி சிறைச்சாலை அந்த கதையில், அது அவருடைய கதை என்று நினைக்கும் போது இன்னும் வேதனையாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ கதைகள். அந்த தாய் குழந்தைக்கு பாலூட்டுகிறார். பாலூட்டி கொண்டிருக்கும் போதும் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. தட்டில் போட்ட கருவாட்டு குழம்பு சோற்றை அவருடைய அண்ணன் சாப்பிடுகிறான். அடுத்த வேளைக்கு சாப்பிடுவதற்கு சோறு இருக்காது என்ற அந்த தாய் அஞ்சுகிறார். ஏனென்றால் இந்திய இராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. கருவாட்டு குழம்பு வாசனையை பிடித்து வந்து கொண்டிருக்கிறது.
அவர்கள் வந்து அனைத்தையும் உடைத்துவிட்டு போகிற அந்த நிலையில் அந்த தாய் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த குழந்தை அழுது கொண்டேதான் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அந்த அண்ணன் எதையோ புரிந்து கொண்டவனாக அந்த குழந்தையை வாங்கி கொண்டு நீ சாப்பிடமா என்கிறான். அந்த தாய் அந்த வெறும் சோற்றில் மிளகாயை போட்டு பிசைந்து அவசரமாக சாப்பிடுகிறாள். அதை சாப்பிட முடியாமல் அவசரமாக உணவு உள்ளே போக வேண்டுமே என்று தண்ணீரை ஊற்றி குழைத்து வேகமாக விழுங்குகிறாள். ஏன் அப்படி சாப்பிடுகிறாள் என்றால் அந்த சோறு போய் இரத்தமாகி பாலாக வேண்டும். இதை அந்த மகன் புரிந்து கொண்டான் என்பதிருக்கிறதே, இதை வந்து நாம் என்னன்னு சொல்லுவது, உலகத்தில் இது எல்லோருக்கும் நடக்கலாம், சிரியாவில் நடக்கலாம், எங்கும் நடக்கலாம். ஆனால் இதை நம்முடைய மொழியில் நம்முடைய மக்களுக்கு நடந்தது என்று படிக்கும் பொழுது நமக்கு மிக அதிகமாக வலிக்கிறது. இதை பெண்களாக சேர்ந்து தொகுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு சிங்கள கதை, புத்த விகாரத்திற்கு போய் வருகிற அந்த ஒரு சிங்களவர், அவர் தேசிய பாதுகாப்பு படை என்று அறியப்படுகிறார், பிறகு கிராம பாதுகாப்பு படை என்று அறியப்படுகிறார். கிராமத்தை பாதுகாப்பதற்கான படையாக சிங்கள அரசால் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டில் குண்டு வீசப்படுகிறது, அவர் கொல்லப்படுகிறார். புலிகள் தாக்கிவிட்டார்கள், குண்டு வீசிவிட்டார்கள் என்று அங்கே பேசிக்கொள்ளுகிறார்கள். அதுதான் அவருடைய மனைவிக்கு குழந்தைக்கு தெரிகிறது. இந்த இரண்டுக்கு பின்னால் அவர் ஏன் தேசிய பாதுகாப்பு படையானார், அவர் ஏன் கிராம பாதுகாப்பு படையானார், அவர் ஏன் தாக்கப்பட்டார் என்பதற்கான அரசியல் அந்த குடும்பத்திற்கு தெரியாது. அதை பற்றி அந்த கதை பேசவும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அந்த சிங்கள குடும்பம், அந்த சேகர என்ற அந்த நல்ல மனிதன், ஒரு தாய் தந்தை இழந்த 14 வயது பெண்ணை விரும்பி மணந்து 3 பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்த அந்த குடும்பம் அப்படி சிதறிப்போனது. இதை புரிந்து கொள்ளுவதற்கு நண்பர்களே, எதிரிக்கு இறங்குதல் என்பது ஒன்று, முதல்ல யார் எதிரி என்று தெரிந்து கொள்வது ஒன்று. அந்த சிங்கள குடும்பம் அல்ல என்னுடைய எதிரி என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வேண்டும். அந்த அறிவு ஒரு கார்கில் போரிலே கொல்லப்பட்ட, அடுத்து பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் நடந்த எல்லை போரிலே கொல்லப்பட்ட ஒரு பஞ்சாபிய இந்திய இராணுவத்து தளபதி, அவருடைய மகள் டெல்லி பல்கலைக்கழகத்திலே படிக்கிற அவருடைய மகளிடம் அவர்களுக்கு வீர தியாகி பட்டம் கொடுப்பதற்காக இந்திய அரசு பேசுகிறது. உங்கள் தந்தைக்கு நாங்கள் விருது கொடுக்கிறோம், உங்கள் குடும்பத்திற்கு சிறப்புகளை செய்கிறோம் என்று அந்த பெண் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே எழுதினார். என் தந்தையை கொன்றது பாகிஸ்தான் அல்ல, என் தந்தையை கொன்றது போர். யுத்தம் என்பது நல்லதல்ல, அது யாருக்கு நடந்தாலும். இதை எழுதிய அந்த தியாகியின் மகள், உன்னை நாங்கள் கூட்டு பலாத்காரம் செய்வோம் என்று இந்திய தேசபக்தர்களால் மிரட்டப்பட்டார். வெளிப்படையான உளவியல் தாக்குதலை அந்த பெண் மீது தொடர்ந்து நடத்தி கடைசியாக அவர் நான் பொதுவெளிக்கு வரவில்லை என்று அறிவித்துவிட்டு போகிற அளவிற்கு தொடர்ந்து அந்த பெண் மீது தாக்குதலை நடத்திய தேசபக்தர்களுடைய ஆட்சியில் நாம் இருக்கிறோம். அதனால் சுரேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சிகள் இந்தியாவில் எங்கெங்கே நடக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. அப்படியே நடந்தாலும் யாரை எதிரி என்று கட்டமைத்து காட்டியிருக்கிறார்களோ அவர்கள் அல்ல, அவர்கள் மட்டுமல்ல, அல்லது அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு பிரச்சனையை அணுகுவது என்கிற இடத்திற்கு நம்முடைய தமிழ் சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த நூல் என்பது எனக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது. அதை பெண்கள் முன்னெடுத்திருப்பது, பெண்களால் தான் அதை முன்னெடுக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு சாலை விபத்தில் யாருடைய பிள்ளையோ செத்து கிடப்பான் அடிபட்டு, அப்படி ஒரு விபத்தை பார்க்கும் பொழுது ஐயோ யார் பெத்த பிள்ளையோ என்று தன் வயிற்றில் அடித்து கொண்டு கதறுகிற அந்த மனம், அந்த உயிரை உருவாக்குகிற அந்த உடல், குழந்தையை பெறலாம் பெறாமல் போகலாம், ஆனால் அந்த உடல் அந்த உள்ளம் உயிர்களை உருவாக்கி உயிர்களை பாதுகாப்பது,
இதற்கு முன்னால் வெளியான மிக பெரிய விமர்சனங்களுக்கு ஆளான இரண்டு நூல்கள் பார்த்தீனியம் அதைவிட அதிகமாக விமர்சனத்துக்கு ஆளான ஒரு கூர்வாளின் நிழலில் என்கிற இரண்டு நூல்களையும் பெண்கள்தான் எழுதினார்கள். அப்படி எழுதியதில் இரண்டாவது நூலை எழுதிய தமிழினி அவர்கள் அவர்தான் எழுதினாரா, அது குறுக்கப்பட்டதா சுருக்கப்பட்டதா உண்மைதானா என்கிற விவாதங்களையெல்லாம் கடந்து அந்த நூலின் முன்னுரையில் அவர் எழுதியிருந்தார், இவ்வளவு ஆண்டுகள் கடந்து ஏன் இதை எழுதுகிறீர்கள் என்று என்னை நீங்கள் கேட்டால், ஏன் எழுதுகிறேன், இனி ஒரு முறை இந்த எங்கள் நாட்டில் எந்த தாயும் தன் வயிற்றிலும் சவப்பெட்டியிலும் மாறி மாறி அடித்து கொண்டு அழுகிற காட்சி நடக்கக்கூடாது. சவப்பெட்டியின் மீதும் அதை பெற்ற வயிற்றின் மீதும் மாறி மாறி அடித்து கொண்டு அழுகிற அந்த கோலம் அந்த காட்சி எங்கள் மண்ணில் நடக்கக்கூடாது. ஆகவே நான் போரை வெறுத்து இதை எழுதுகிறேன் என்ற அந்த நூலின் முன்னுரை எனக்கு இந்த நிகழ்ச்சிகளை படிக்கும் பொழுது நினைவிற்கு வந்தது. இதில் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை அவர்கள் தொகுத்து, இது வந்து காலம் மாறிவிட்டது, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போரொடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பது தனிப்பட்ட மன்னர்கள் தங்களுக்குள் நடந்த போருக்காக எழுதப்பட்டது. இன்றைக்கு தனி மனிதர்களை தாண்டி அமைப்புகளை தாண்டி நிறுவனங்கள் நடத்துகிற போர் நடந்து கொண்டிருக்கிறது. நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பதற்காக மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் வரலாறுகளின் பின்னால் எது நடந்தது நடக்கவில்லை என்று நமக்கு சொல்லப்பட்ட செய்திகளை தாண்டி நாம் அத்தனை பேரும் சொல்லப்பட்ட செய்திகளை மட்டுமே நம்பி அதன் அடிப்படையிலேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்கள். இந்த நேரத்திலாவது நாம் திருந்த வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையை இந்த நூல் கொடுக்கிறது. இதை கேட்கிற பார்க்கிற படிக்கிற தமிழர்கள் ஒரே ஒரு அறிவை நாம் பெற்றோமானால் அதுவே இதன் பயன் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய கொள்கை, நாம் எந்த இயக்கத்துக்காக உழைக்கிறோம், அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருவர், அந்த கொள்கையை சேர்ந்த ஒருவர் அதில் இருந்து மாறி ஒரு வார்த்தை பேசினால், அதுவரையில் அவருடைய எதிரிகள் தாக்கிய தாக்குதலை விட மிக அதிகமான தாக்குதலை அவர் யாரோடு நின்றாரோ அவர்களிடம் இருந்து பெறுவார். தான் போற்றுகிற இயக்கத்தில் இருந்து எதிர் இயக்கத்தை பற்றியோ அல்லது தன்னுடைய இயக்கத்தையே குறைவாகவோ ஒரு பெண் சொல்லிவிட்டால் அந்த பெண்ணின் பரம்பரையே மானம் இழந்ததாக அந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கும். இதை செய்கிறவர்கள் யாருன்னா தமிழ் பெண்களின் மானத்தை காப்பாற்றுகிறவர்கள். இந்த தமிழ் பெண்களின் மானத்தை காப்பாற்ற வந்தவர்கள் தான் நம்புகிற இயக்கத்திற்கு மாறாக ஒரு கருத்தை ஒரு தமிழ் பெண் சொல்லிவிட்டால் அவள் தமிழ் பெண் அல்ல, தாசி. அதுவரை அவள் வீராங்கனையாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு அவள் வேசி. இன்னை நான் சொல்றது நாகரீகமாக சொல்லக்கூடிய சொற்கள். இந்த மனநோயிலும் வக்கரத்திலும் இருந்து இந்த உணர்வுடைய போராட்டத்திற்கு வரக்கூடிய நம்முடைய தமிழர்கள் திருந்தினாலே அது மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். அதற்கு உண்டான அந்த மனநிலையை, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனம் வேண்டும், ஆனால் முதலில் பகைவனை புரிந்து கொள்வாய், பகைவன் யார் என்று தெரிந்து கொள்வாய், நம் அனைவருக்கும் பொதுவான அந்த பகைவன் போர், இந்த போரை நடத்துவது யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்போம் என்கிற குரலோடு வாழ்க்கையின் வலிகளை இன்றைக்கு பகிர்ந்து அதனை மற்றவர்களோடு பேச வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அந்த மன திடத்துக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம்.